ഓം തദ്രുഷായ പത്മകേ വഗ്ഗ്രുണ്ടായ ധീമകി തന്നോ തന്തി പ്രക്ഷോദയാം ഓ ഓം ആദിത്യായഷ ശ്രോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരുചുക്കര സനിയപ്യക്ഷ രാഘവ ഗേദവ നമക உலகெங்கும் வாழும் பொது யுகம் மேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதை வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொதுவாகவே இந்த ஒருதலை காதல் அப்படிங்கிறது காதல் அப்படிங்கிறது வேறு ஒருதலை காதல் அப்படிங்கிறது வந்து எவ்வளவுதான் கண்ணியம் இருந்தாலும் அதில் வந்து தேவையில்லாத கழகம் ஏற்படக்கூடிய தேவையில்லாத ஆபத்து ஏற்படக்கூடிய சூழல் இருக்கிறதுனால இந்த ஒருதலை காதல் அப்படிங்கிறது எந்த ராசிக்கு வருது அந்த மாதிரி ஒருதலை காதல் ஏற்படுது அப்படிங்கிறத விட பொதுவாகவே இந்த ஒருதலை காதலால் எந்தெந்த ராசிக்கு உயிர் சேதம் என்று சொல்லக்கூடிய ஆபத்து ஏற்படுதுங்கிற விஷயத்தை தான் பார்க்க பொதுவாகவே காதல் அப்படிங்கிறது பருவத்தை பார்த்து உருவத்தை பார்த்து வருவது அப்படிங்கிறத விட இந்த காலத்தில் வந்து காலம் களை காலமாக இருக்கிறதுனால பருவ வயது இல்லாதவர்களுக்கு கூட உருவத்தை பார்க்காமல் கூட காதல் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்குது அது கண்ணியமா உண்மையான காதலா நன்மையான காதலா அப்படிங்கிறத உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து அல்லது காதல் வகைப்படுகிற ஆண் பெண் இரு இருபாளரை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கோம் எது எப்படி இருந்தாலும் பெத்தவங்களுக்கு பிள்ளைகளுக்கு வந்து காதல் அப்படிங்கிறது வந்து ஓரளவு நன்மை கொடுக்கக்கூடியதாகவோ அல்லது ஒரு பொழுதுபோக்காக இல்லாமல் உண்மையாலுமே வாழ்க்கைக்கு உகந்ததாகவோ இருந்துக்கிட்டு இருந்தால் கூட பிள்ளைகளுடைய காதல் பெரும்பாலான பெற்றோர்களுக்கு ஒரு கசந்த காலமாக பிள்ளைகளுக்கு வசந்த காலமாக காதல் தெரிந்தால் கூட பெற்றவர்களுக்கு பிள்ளையை பெற்றவர்களுக்கு பெண்ணை பெற்றவர்களுக்கு காதல் அப்படிங்கிறது கசந்த காலமாகத்தான் தெரியுது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மையாக இருக்குது இந்த காலத்தில் கூட அப்படி இருக்கும் பொழுது இந்த காதல் நீங்கள் விரும்பி ஒருவரை வந்து காதலாக அதாவது ஒருவரை வந்து காதல் வயப்பட்டு நீங்கள் விரும்பி ஏற்றுக்கிட்டீங்கன்னா அது நல்லது அதே மாதிரி அவரும் உங்களை வந்து விரும்பி ஏற்றுக்கிட்டால் நல்லது நீங்கள் காதல் வயப்படாமல் இருக்கும் பொழுதே ஒருவரை பார்த்து நீங்கள் கண்ணியமாக நட்பு என்ற ரீதியில் பழகிட்டிருக்கும் பொழுதே அவருடைய மனசுக்குள்ளே அல்லது அவங்களுடைய மனசுக்குள்ளே வந்து பெண்ணுடைய மனசுக்குள்ளேயோ ஆணுடைய மனசுக்குள்ளேயோ காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து வளர்த்துக்கிட்டு அந்த காதல் நிறைவேறாத பொழுது தேவையில்லாத கழகம் ஏற்படும் பொழுது மிக மிக அவமானம் அப்படிங்கிறத விட மிக മിക പരിതാപമാണ് ഉയർച്ചേതം ഏപാ இந்த உலகத்தில் தப்பு பண்ணுனவங்க தண்டனை அனுபவிக்கலாம் பொதுவாக சொல்லுவாங்க இல்லையா உப்பு தின்னவங்க தண்ணி குடிச்சாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தப்பு பண்ணினவங்க தண்டனை அனுபவிக்கலாம் எந்த தப்பும் பண்ணாமல் யதார்த்தமாக கல்லூரிக்கு போயோ அல்லது உத்தியோகத்துக்கு போயிட்டு இருந்தோ அல்லது ஏதாவது பணியடைக்கு அதாவது ஏதாவது பணிகளுக்கு சென்று இருக்கும் பொழுதோ தேவையில்லாமல் அந்த உத்தியோகத்தில் உள்ளவங்க கல்லூரியில் இருக்கக்கூடிய சக நண் சக நண்பர்களாக உள்ளவங்க அல்லது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சக பணியாளர்கள் ஒருவர் வந்து உங்களை விரும்பி தனக்கு தானே தன்னுடைய மனசில் காதல் என்ற ஒரு விஷயத்தை பழக்கத்தை வளர்த்துக்கிட்டு அந்த காதல் ஒருதலை காதல் அதாவது உங்களுக்கு தெரியாமல் அவருடைய மனசில் மட்டுமே உரமாக வளர்த்தி வந்துகிட்டு அந்த காதல் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒருதலை காதல் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சது அந்த ஒருதலை காதல் நிறைவேறாத பட்சத்தில் வந்து அவர் எவ்வளவுதான் தெளிவானவராக இருந்தாலும் எவ்வளவுதான் திறமையானவராக இருந்தாலும் சந்தர்ப்ப சூழ்நிலையால் அவர் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டு தேவையில்லாத ஒரு மிகப்பெரிய கழகத்தை அல்லது மிகப்பெரிய அவமானத்தை அல்லது மிகப்பெரிய உயிர் சேதத்தை ஏற்படுத்துகிறார் அப்படிங்கிறது தான் இந்த காலத்தில் அதாவது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மறுக்க முடியாத உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது நிறைய ஜாதகர்களுக்கு நிறைய ராசிகளுக்கு நிறைய யுவதிகளுக்கு அப்படிங்கிறது தான் இதில் வருத்தப்பட வேண்டிய விஷயம்னு வந்து பார்த்துட்டேன் அப்படினா இந்த ஒருதலை காதல் அப்படிங்கிறது வந்து பாதிப்பு அப்படிங்கிறது இந்த ஒருதலை காதல் அப்படிங்கிற விஷயத்தில் ஆண்கள் அதிகமாக இருந்துகிட்டு இருந்தால் கூட பாதிப்பு அப்படிங்கிறது பெண்களுக்கு தான் அதிகம்ங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு அந்த மாதிரி பெண்களுக்கு ஒருதலை காதல் என்ற ரூபத்தில் தேவையில்லாத அவமானமோ தேவையில்லாத கெட்ட பெயரோ தேவையில்லாத வாக்குவாதமோ தேவையில்லாத ஒரு உயிர் சேதமோ ஏற்படுது தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக ஜாதகம் எடுத்து பார்க்கறதுக்கு முன்னாடி எந்தெந்த ராசிக்கு இந்த மாதிரியான ஒருதலை காதலால் ஆபத்து வரக்கூடியது அல்லது எந்தெந்த ராசிக்கு ஒருதலை காதலால் ஆபத்து வரக்கூடிய சூழல் அல்லது ஒருதலை காதல் இருந்தால் கூட அதே ஒருதலை காதலை வந்து நம்ம மென்மையாக எடுத்து சொல்லி இந்த ஒருதலை காதலுக்கு சம்மதம் வாங்குறது அல்லது ஒருதலை காதலில் வந்து சமாதானப்படுத்துறது அல்லது ஒருதலை காதல் இருந்து விட்டு விலகி வரக்கூடிய அதாவது சாதாரணமாகவே நம்ம வந்து சமாதானமாக விலகி செல்லக்கூடிய பாக்கியம் இதுவெல்லாம் ஒரு சில ராசிகளுக்கு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் யதார்த்தம் அப்போ இந்த ஒருதலை காதல் நாம் பாட்டில் சிவனேன்னு இருந்தால் கூட நம்மளை தேவையில்லாமல் இன்னொருத்தர் நினச்சிக்கிட்டு அவருடைய மனசுக்குள்ளே அவர் வந்து தேவையில்லாத விஷயத்தை வந்து எதிர்பார்த்துக்கிட்டு அவருடைய மனசுக்குள்ளே ஒரு வஞ்சம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஏற்படுத்திக்கிட்டு எதிர்பார்த்த விஷயம் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அந்த எதிர்பார எதிர்பார்த்த விஷயத்தை அடைகிறதுக்கு முயற்சி பண்ணுறதை விட அந்த எதிர்பார்த்த அந்த விஷயத்தை அடியோடு வேறு வேறு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு எந்தெந்த ராசிக்கு நமக்கு தெரியாமலே இருக்குதுன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா பொதுவாக மேஷம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிகள் இருந்துகிட்டு இருக்குது பனிரெண்டு லக்கணங்கள் இருந்துகிட்டு இருக்குது இருந்தது இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருந்துகிட்டு இருந்தது இதில் வந்து சிம்ம ராசி அதாவது சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதிரியான ஒருதலை காதல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஈடுபாடு அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் அதாவது நம்ம வந்து ஒருவரை நல்லவர்னு சொல்கிறோம் நாம் வந்து ஒருவர் வந்து நல்லவராக மதிக்கப்படுறோம் நாம் வந்து ஒருவர் வந்து மனசார விரும்புகிறோம் ஆனால் அவரும் அதே மாதிரி விரும்புகிறாரா அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஆழமாக யோசிக்காமல் நமக்கு நாமே அதிகாரமாக ஒருவரை வந்து நம்ம நினச்சிக்கிட்டு அவர் அவரை பற்றிய நல்ல விஷயங்களை மட்டுமே நம்ம எடுத்துக்கிட்டு Yeah. <laughs> அதாவது எந்த ஒரு ஆணாக இருந்தாலும் எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் நிறை குறை கண்டிப்பாக இருந்துகிட்டு இருக்கும் அதாவது ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்கும் ஆனால் நம்ம வந்து ஒருவர் விரும்பிட்டோன்னு வைங்களே அவருடைய ப்ளஸ்ஸை மட்டும் நிறைகளை மட்டுமே எடுத்துக்கிட்டு அவர் வந்து பூதாகரமாக நல்லவராக நினச்சி பார்த்துக்கிட்டு தினமும் எந்த நேரமும் அவரை பற்றியே நினச்சிக்கிட்டு ஷத்காரியங்கள் செய்யக்கூடிய நற்காரியங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை விட்டுக்கிட்டு முழுக்க முழுக்க அவங்கள பற்றியே நினச்சிக்கிட்டு அவங்கள பற்றியே ஒரு உயர்வான எண்ணங்களை வளர்த்துக்கிட்டு அந்த அவங்க உங்களுக்கு கிடைக்கலைங்கிற பட்சத்தில் தேவையில்லாத ஒரு வெறுப்பு ஏற்படுவது அல்லது தேவையில்லாத விரக்தி ஏற்படுவது இந்த விரக்தி அப்படிங்கிறது வந்து விருப்பம் இல்லாத உங்களுடைய விரக்தி வந்து என்ன ஆகுது கடைசியில் வந்து தேவையில்லாத விளைவுகளை ஏற்படுத்துதுங்கிறது தான் உண்மையான விஷயம் வந்துட்டு இருக்குது அந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ராசி சிம்ம ராசி வந்துட்டு இருக்குது அதே மாதிரி விருச்சிக ராசிக்கும் இதே மாதிரி ஒருதலை காதல் அமைப்பு காதல் மூலம் மூலமாக அசம்பாவிதம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது அதே மாதிரி வந்து கும்பராசியை சேர்ந்தவர்களுக்கும் பெரும்பாலான பெரும்பாலானவர்களுக்கு இந்த மாதிரியான இந்த ஒருதலை காதல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து தேவையில்லாத தேவையில்லாத பாதகம் ஏற்படக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்குது அதே மாதிரி யார் ஒருவர் ஜாதகத்தில் சுக்கர பகவானும் செவ்வாய் பகவானும் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அல்லது யார் ஒருவர் ஜாதகத்தில் சுக்கர பகவானும் ராகு பகவானும் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அல்லது யார் ஒருவர் ஜாதகத்தில் சுக்கர பகவானும் சூரிய பகவானும் இணைந்து இருக்கிறாங்களோ அல்லது யார் ஒருவர் ஜாதகத்தில் சுக்கர பகவானும் கேது பகவானும் சேர்ந்துருக்காங்களோ இந்த ஜாதகத்துக்கெல்லாம் இந்த மாதிரியான ஒருதலை காதல் அப்படிங்கிற விஷயம் நிச்சயமாக இருக்கோம் அதனால் இந்த மாதிரியான கிரக அமைப்பு ஜாதக அமைப்பு உள்ளவங்க இந்த சமுதாயத்தில் கண்ணும் கருத்துமாக இருந்து முன்னுக்கு வர முடியும் அதே மாதிரி பொண்ணுக்கு விஷயத்தை வந்து நீங்கள் போற்றுவதற்குரிய ஒரு வாழ்க்கையை நடத்த முடியும் விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் சொல்ல கடமைப்பட்டு எது எப்படி இருந்தாலும் காதலில் மென்மை இருக்கலாம் ஆனால் வாழ்வதில் உண்மை இருக்கணுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகம் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்